ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரே போற்றி. ஓம் குருவாழ்க. வணக்கம். புதுவசந்தம் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து வரைய 2024 to 2025 குரு பயிற்சி பார்க்க போகிறோம். அதாவது எந்தெந்த ராசிக்கெல்லாம் வந்து அதிர்ஷ்டத்தையும் எந்தெந்த ராசிக்கெல்லாம் யோகத்தையும் கொடுக்க போகிறோங்கிறத நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். அது மூலம் நம்ம சேனல் மூணு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுகிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. பொதுவாக மதிநுட்பமும் தொழில்நுட்பமும் தகவல் தொடர்பும் சிறந்து வழங்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்கள் எதுலேயுமே வந்து ஒரு அறிவு சார்ந்த விஷயத்தில் வந்து ஈடுபடக்கூடியவங்க. எதையுமே அது நுட்பமாக வந்து முடிவெடுப்பாங்க. எதையுமே ஒரு சிந்தனையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஆழ்ந்த அறிவு இருக்கும். அத்தகைய அந்த ஆழ்ந்த அறிவு கொண்ட அந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு மேலும் வலுவூட்டக்கூடிய வகையில் இந்த குரு பவான் பயிற்சியானது வருகிற 2024-25 கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ண போகிறார், பாக்கியத்தை அனைத்தையும் கொடுக்க போகிறார். உங்களுக்கு பாக்கியாதிபதியாக வர்றார், பாக்கிய குருவாக வர்றார். 9வது பாவத்தில் இருக்கும்போது அந்த பாக்கியமும் சொல்லுவோம் நம்ம. அப்போ நமக்கு வர வேண்டிய பாக்கியம் அனைத்தையும் வரப்போகிற இவ்வளோ நாள் வந்து கன்னியாசி அன்புகளே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் அனைத்தையுமே தடதயமத்தில் இருந்திருக்கும். யாருக்கெல்லாம் கன்னியாசி அன்புகளுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த அந்த பிரச்சனை, வேலை எழுதி போட்டிருப்பீங்க கிடச்சிருக்காது, இல்லை உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க கிடச்சிருக்காது, இல்லை இருக்கிற வேலையுமே உங்களுக்கு சரியாக இருந்திருக்காது. அப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, இல்லை அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த 12 மாதத்தில் கண்டிப்பாக அரசு சார்ந்த வேலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை தேடி வரும், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு குரு பவான் பாக்கியத்தை கொடுக்க போகிற. அப்போ நீங்கள் வாங்கி வந்த வரத்தை கண்டிப்பாக இந்த ஒரு காலத்தில் அனுபவிக்க போகிறீங்க. அதே போல் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா மங்களக்காரன் சொல்லுவோம், ஒரு கணவன் மனைவியில் வந்து ஒரு எப்போவுமே பிரச்சனை இல்லாமல் ஓட்டணும், ஒரு லைஃப் வந்து லாங் லைஃபாக இருக்கணும். சில பேர் பார்த்தீங்க 60ஆம் கல்யாணம் முடிஞ்சு 100 வயசு வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றாவே இருப்பாங்க, ஒன்றாவே இறப்பாங்க. அத்தகைய தன்மையெல்லாம் அந்த குருவோட பார்வை இருக்கணும். அப்போ குரு சுபமாக இருக்கணும், சுபமான இடத்துல இருக்கணும். அத்தகையவர்களுக்கு தான் வாழ்க்கை சுபமாக இருக்கும். அத்தகைய நிலையாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அனுகிரகம் இருந்தால் தான் வாழ்க்கை சமமாக இருக்கும். அத்தகைய நிலையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7வது பார்வையாக உங்களுக்கு 3வது பாவத்தை பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்களோ, கன்னியாசிமிகள் திருமண வயதில் இருந்துக்கிட்டு தடையாக இருக்குது, தாமதமாக இருக்குது, கல்யாணம் நடக்கலைன்னு சொல்கிறீங்களோ, அவங்களெல்லாம் அந்த உடல் கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிருங்க. அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு இந்த 12 மாதத்தில் கிடச்சிரும். பூரியம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பூரியம் சார்ந்து குழந்தை காரணத்தில் கூடியவர் இந்த குரு பகவான். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஒரு காலத்தில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடச்சி. நீங்கள் ப்ரே பண்ணாலும் சரி, ப்ரே பண்ணாட்டியும் சரி, பரிகாரம் பண்ணாலும் பண்ணாட்டியும் சரி, கண்டிப்பாக இவ்வளோ சரி, பரிகாரம் பழிப்பு வைக்க பழிக்கும்னா இந்த மாதிரி குரு பகவான் உங்களை பாக்கியத்தில் அமரும்போது கண்டிப்பாக பழிக்கும். அப்போ இந்த குரு பகவான் 9வது இருக்கும்பொழுது உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியம், குழந்தை பாக்கியம் முதல் கொண்டு அனைத்தையும் கொடுத்துருவார். அதே போல் பூர்வீகத்தில் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறதோ, இல்லை சொந்தமாக ஒரு கடை வைக்கிறதோ, இல்லை பூரியம் சார்ந்த இடத்துல ஏதாவது பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தோம் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. பூரியம் சார்ந்த பிரச்சனைகள் சுகமாக இருக்கும். அதே போல் கடற்கடன் செல்லவங்க யாராக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாடு வெளியூர் செல்லணும், வெளி மாநிலம் செய்யணும், அந்த மாதிரி நினச்சிருக்கோம் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய மாதங்களாக இந்த 12 மாதங்கள் அமையும். அதே போல் உங்கள் 7.5 இருக்கிறார், கண்டிப்பாக இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் கண்டிப்பாக போகிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு காலத்தில் போயிருவீங்க, பிரம்மாண்டமாக கூடிய வாய்ப்பை பெற்றுத்தரும். அதே போல் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு அனைத்து விதமான சகல சம்பவத்துகளையும் சகல செல்வங்களையும் வந்து சேர்க்கும். கண்டிப்பாக உங்கள் 100%-90% இந்த குரு பகவான் பயிற்சியானது 100%-90% உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது. வருமானம் சார்ந்த விஷயத்துலையும் சரி, தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது. ஏன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தனக்காரன் தங்கத்துக்குரியவர், இந்த மாதிரி ஆபரண தங்கம் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக சேர்க்கை ஏற்படும், ஆபரண சேர்க்கை ஏற்படும். இருக்கிறே முற்றிலும் சுபரான்னு சொல்லக்கூடிய உன்னஞ்சம்போல உட்காரும்பொழுது உங்களுக்கு பாக்கியத்தில் உருவான இருக்கார், பாக்கிய அதிபதியே பாக்கியத்திலுக்கு போகிறார். அப்போது நம்முடைய பிரவியுடைய கடன், பிரவியில் நம்ம என்ன வரோம் வாங்கிட்டுமோ அதை கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அப்போ அதுக்கே போகும்பொழுது உங்களுக்கு அனைத்திலையுமே வெற்றியை கொடுப்பார், சரிங்களா? அதே போல் குரு வந்து கண்டிப்பாக குரு பார்க்க கூடிய நன்மை உங்களுடைய ராசிக்கும் பார்வை இருக்குது. 5வது பார்வை இருக்கிறார், உங்களுடைய 5வது பாவத்துக்கும் 9வது பாவம் பாக்கியம் அனைத்தும் கிடைக்கும். இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு அனைத்து பாக்கியத்தையும் கொடுக்கூடிய பயிற்சியாக 100%-90% நீங்கள் வாழ்விலே வெற்றி அடைவது கண்டிப்பாக உறுதி. இந்த ஒரு காலம் 2025 கண்டிப்பாக உங்களை அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் அதிகப்படியாக லாபத்தை அனுபவிக்க போகிறீங்க. உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை நீங்கள் உத்தியோகம் கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயத்தில் யாரெல்லாம் ஈடுபடுறீங்களோ, அரசு வேலை அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலமான ஒரு செய்தி கிடைக்கும், கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும், சரிங்களா? அதனால் இனி வரும் காலகட்டங்கள் உங்களுக்கு 12 மாதங்கள் கண்டிப்பாக 1 வருஷம் அவர் பயிற்சி ஆவார். ஒரு ராசியிலிருந்து 1 வருஷம்
வருஷம் 12 மாதங்கள். இந்த 12 மாதங்களில் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி ஒருத்தருக்கு பொதுவாகவே செல்வங்கள் நிலையாக தங்கணும், நமக்கு எல்லாம் சவள சம்பத்தும் நல்லா இருக்கணும், சொந்த மந்தம்லாம் நமக்கு அனுகிரகம் இருக்கணும், ஊரில் பெரிய மனுஷன் நம்ம மதிக்கணும், நம்ம ஒரு பெரிய தலைவரே ஆகணும், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய குரு பகவான். அப்போ இத்தகைய சூழ்நிலையை ஒரு மதிப்புமிக்க ஒரு மரியாதையை 4 பேருக்கு மேலே நிமிர்ந்து நடக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கண்டிப்பாக அந்த குருபான் கொடுத்தே தருவாங்க. இந்த ஒரு வருஷம் நீங்கள் பட்டையை கிளப்ப போகிறீங்க, உங்களுக்கு தான் அந்த ராஜா பாட்டு சொல்லக்கூடியது 90% உங்களுக்கு தான் வந்து குரு பகவான் கண்டிப்பாக யோகத்தை கொடுத்தே தீர்வார். சரிங்களா, குரு ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் எந்த போகிறாங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. சரிங்களா,